வாக்கு என்பது மகாகவியின் வாக்கு. சூரியோதயத்தின் போதுதான் மனம் சலனம் இல்லாமல் தூய்மையாக இருக்கும். அப்போது நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வது நல்லதே. அந்த வகையில் இந்த விடியலைவா நிகழ்ச்சியில் பல புதிய பகுதிகளும் இடம்பெறுகின்றன. உங்களுக்கு நம்பிக்கையூட்டும் வகையில் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். உடல் வலிமையோடு இருந்தால்தான் உயர்ந்த லட்சியங்களை எட்ட முடியும். உயிர் வாழ்வதற்கு உடலே ஆதாரம். உடலை வலிமை பெற செய்யும் முயற்சிகளில் உடல் பொலிவும் தளர்ந்துவிடக்கூடாது என்பதே முக்கியம். உடலின் வலிமையும் கூட்டி பொலிவும் ஏற்பட செய்யும் எளிய முறை யோகாசனங்களை கற்றுத்தர நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வருகிறது வலிமும் பொலிவும். என் அருமை உலக தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை யோக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். குழந்தைகள் இப்பொழுது தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட ஆசனங்களை செய்து வருகிறது. ஏன் என்று கேட்டால் அவர்கள் தான் முழுமையாக செய்வார்கள். வலையின் தன்மை அதிகம் அவர்களுக்கு. பெரிய வயது ஆக ஆக எந்த பயிற்சியும் இல்லாத காரணத்தினால் முதுகெலும்பு, உள் உறுப்புகள், நரம்புகள், எலும்புகள் எல்லாமே முதுமையடைந்து விடுகின்ற காரணத்தினால் முழுமையாக பெரியவர்கள் செய்ய முடியாது. சின்ன குழந்தைகளுக்கு வலையின் தன்மை அதிகம், ஆனால் அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. நோய் எதிர்ப்பு சக்தி வந்து விட்டாலே அவர்களுக்கு எந்த நோயும் வராது. சிறு குழந்தைகளுக்கு பார்ப்பீர்களானால், ஒரு வீட்டில் ஒரு 10 குழந்தைகள், 4 குழந்தைகள் இருக்குன்னா அநேகமாக எல்லா குழந்தைகளுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். மாறி மாறி ஆஸ்பத்திரி கூட்டி சென்று கொண்டே இருப்பார்கள், பணச்செலவு செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் என்ன செய்ய வேண்டும் அவர்களுக்கும், நாம் விடுமுறை நாட்களிலாவது உட்கார்ந்து நாமும் செய்ய வேண்டும், தாய் தந்தைகளும் செய்ய வேண்டும், குழந்தைகளையும் செய்ய வைக்க வேண்டும், அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். நாங்களால் செய்ய முடியவில்லை, நீங்கள் அழகாக செய்கிறீர்கள், உங்களுக்கு காய்ச்சல் வராது, வயிற்றுவலி வராது, மண்டையடி வராது என்று எடுத்து சொல்லி சின்ன சின்ன ஆசனங்களை அவர்களை செய்ய வைத்து அவர்களுக்கு நோயே வராமல் நாம் ஒரு நல்ல முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். நிச்சயமாக யோகாசன பிராணாயாமம் பண்ண குழந்தைகளுக்கு எந்த சிறிய நோய்களும் அவர்களுக்கு வராது. எலிக்காய்ச்சல், புலிக்காய்ச்சல், ஆட்டுக்காய்ச்சல், கொசு இதுகளால் தொல்லையே வராது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிவிடுது. என்னதான் டிவியில் வரக்கூடிய விளம்பரங்களில் உள்ள அவர்களை சாப்பிட்டாலும் கூட நோய்கள் வந்து கொண்டே தான் இருக்கிறது. சின்ன குழந்தைகளுக்கு எதெல்லாமோ பவுடர் சொல்லுவாங்க, இதை கொடுங்க பிள்ளைகளுக்கு இன்னும் உயரமாக வளர்ந்துடும், நோய் வராது, கொசு கடிக்காது என்னெல்லாமோ விளம்பரப்படுத்துவார்கள். ஆனால் நிச்சயமாக அவர்களுக்கு, சின்ன குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத காரணத்தினால் பல்வேறுபட்ட பிரச்சனைகள். இன்றைக்கு என்ன காய்ச்சல்னே தெரியாமல் டாக்டர்கள்லாம் முழிப்பாங்க, என்ன மருந்து ஊசி எல்லாம் பார்ப்பாங்க, எல்லா டாக்டரும் சேர்ந்து தான் பார்ப்பாங்க. இருந்தாலும் குழந்தைக்கு ஆபத்து வந்து ஏற்பட்டு விட்டால் ஊரே திரண்டு வந்து இன்றைக்கு ஆஸ்பத்திரிகள் எல்லாம் அடிக்கவும் கொளுத்தவும் கூடிய நிலை மாறிக்கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், என் அருமை தாய்மார்களே, பெற்றோர்களே, இந்த சின்ன குழந்தைகள் செய்கின்ற ஆசனங்களை பார்த்து ஏதாவது 1-2 ஆசனங்களை காலையில் ஒரு 15 நிமிடம், மாலையிலே 15 நிமிடம் நீங்கள் செய்வீர்களானால் நோய் எதிர்ப்பு சக்தி அவர்களுக்கு கிடைத்து நோய் என்பதே அவர்களுக்கு வராமல் என்றும் ஆரோக்கியமாக வாழக்கூடிய ஒரு மனோதிடம், மனோ வலிமை எல்லாம் அவர்கள் பெற்றுவிடுவார்கள். நினைவாற்றல் அதிகமாகிவிடும். பிள்ளைகள் நன்றாக படிக்கும், பரீட்சைக்கு போகும்போது மறந்துடுது, மார்க்கே வரமாட்டேங்கிறது, கான்சன்ட்ரேஷன் இல்லை. கான்சன்ட்ரேஷன் வர வேண்டும் என்று சொன்னால் ஆசனத்தின் மூலமாகத்தான் பெற முடியும். உடல் வலிமையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் ஞாபக சக்தியையும் மருந்து கடைகளில் வாங்க முடியாது, எந்த டானிக்காலும் கொடுக்க முடியாது, எந்த மருந்துகளாலும் முடியாது. யோகாசன பிராணாயாமங்களில் ஒன்றினால்தான் அதை அடைய முடியும். அந்த நிலையில் இன்றைக்கு நமக்கு டி நகரில் இருந்து குமாரி, டாக்டர் குமார் லட்சுமி அவர்களின் சீடர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். ஒரு அற்புதமான ஆசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு இந்த கால் விரித்த தலைமுட்டு ஆசனத்தை செய்ய வேண்டும். காலை அலகலமாக விரித்து கொண்டு முட்டு மடங்காமல் முதலில் வலது பக்கம் ரைட் சைடு திரும்பி முட்டை தொட வேண்டும். கையை பின்னால் கட்டி கொண்டு
முடிந்த அளவு செய்தால் போதும். முட்டு தூக்கப்படாது, முட்டு விரைப்பாக இருக்கணும், முட்டு தூக்கப்படாது. ஒரு 20 எண்ணிக்கை. என்ன நடைபெறுகிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த தலை முட்டை தொடை ஆரம்பித்தாலே பெருவிரலிலிருந்து தலைப்பகுதி வரைக்கும் நாடி நரம்புகளெல்லாம் அப்படியே இழுக்கப்படுவதை நாம் உணரலாம். இது சின்ன குழந்தைகள் நல்ல வளைந்து விட்டது. பெரியவர்களால் இந்த மாதிரி காலையும் விரிக்க முடியாது, குனியவும் முடியாது. ஏனென்றால் நாடி நரம்புகள் எலும்புகள் எல்லாமே விரைப்புத்தன்மையை அடைந்துவிட்ட காரணத்தினால் முடியவே முடியாது. ஆனாலும் முடிந்த அளவு குனிந்தாலே அவர்களுக்கு முழு பலனும் கிடைத்துவிடும். ஒருதலை மண்டையடி, முட்டு வீக்கம், கால் வீக்கம், இன்ன பிற பல்வேறு மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இவைகளெல்லாம் இந்த ஒரே ஆசனத்தில் முழுமையாக நீக்கிக் கொள்ளலாம். மெதுவாக நிமிருங்கள், நன்றாக மூச்சை இழுத்து கொள்ளுங்கள், நன்றாக மூச்சை இழுத்து கொள்ள வேண்டும். இப்பொழுது அப்படியே இடது பக்கமாக திரும்புங்கள். ஒரு 20 எண்ணிக்கை அப்படியே குனிங்க. நெற்றி முட்டை தொட வேண்டும், கால் தூக்க கொள்ளக்கூடாது. 20 எண்ணுங்கள். பெருவிரலிலிருந்து உச்சி வரைக்குள்ள நரம்பு தொட பக்கம்லாம் அந்த நரம்பு இழுக்கிறதையே நாம் உணரலாம். அது யார் போய் இழுக்கிறது தலைக்குள்ளே போகிற நரம்பை சொல்லுங்க. ஒருதலை மண்டையடி, வலது பக்கம் மண்டையடி, இடது பக்கம் மண்டையடி. சில பேர் காலையில் எழுந்தோடனே மண்டையடி வந்துடும். இந்த மாதிரி ரெண்டு தடவை இடது பக்கம் வலது பக்கம் நிமிந்துட்டாலே, குனிந்து முட்டத்தோட முயற்சி பண்ணாலே அந்த ஒருதலை மண்டையடி முழுமையாக நீங்கிவிடும். சில பேருக்கு முட்டு வீக்கம், முட்டிலே வலி, பாதத்திலே வீக்கம், இவையெல்லாம் இந்த சின்ன ஆசனத்தில் கால் முட்டுக்கு கீழே சில பேருக்கு வீங்கி இருக்கும். எப்போ பார்த்தாலும் பஸ்ஸில் காலை தொங்க போட்டு உட்காந்தா வீங்கிடுவோம், ட்ரெயினில் தொங்க போட்டு உட்காந்தா வீங்கிடும். அதே மாதிரியான நிலை உள்ளவர்கள்லாம் எந்த வயதிலும் இந்த ஆசனங்களை செய்தால் நீங்கி விடும். மெதுவாக நிமிருங்கள், நன்றாக மூச்சை இழுத்து கொள்ளுங்கள். மீண்டும் வலது பக்கம் திரும்புங்கள். உடலை நன்றாக திருப்பி வலது பக்கம் முட்டை தொடுங்கள். மெதுவாக அழுந்திருங்க, நல்ல மூச்சு வாங்க. அப்படியே நிமிந்து ஜென்டிலாக இடது பக்கம் திரும்பணும். அப்படி நிமிடணும், திரும்ப குனி. 20 எண்ணுங்க. பிள்ளைகள் பள்ளிக்கூடம் செல்வதற்கு முன்பால் இது போன்ற சின்ன ஆசனங்களை இடது பக்கம் வலது பக்கம், இடது பக்கம் வலது பக்கம் ஒரு 5-5 முறை செய்துட்டாலே அவங்களுக்கு சுறுசுறுப்பு வந்துடும், பள்ளிக்கூடத்துக்கு ஓடிடும். யார் அவனை கொண்டு விடணுங்கிற அவசரம் கிடையாது. அதனால் அவனே அவனுடைய காரியங்களை செய்யக்குள்ள ஒரு பெருந்தன்மையான ஒரு பெரிய மனுஷன் தன்மை அவங்களுக்கு வந்துடும். குழந்தைகளுக்கு ஆசனம் பண்ணுற குழந்தைகளோ மற்ற குழந்தைகளுடைய நடவடிக்கைகள், பேச்சுகள், அறிவு, இவைகளெல்லாம் தனித்தன்மை பெற்றுவிடும் என்பதை தொடர்ச்சியாக குழந்தைகளுக்கு ஒரு 2-3 மாதம் காலையிலும் மாலையிலும் பண்ணாங்கன்னா அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே தனித்தன்மை பெற்றுவிடும். இந்த ஆர்ப்பாட்ட எண்ணங்கள் போயிடும். பள்ளிக்கூடத்துக்கு போனால் பாடங்களை படிக்கும் வந்துடும். சக பிள்ளைகளோட சண்டை போடாது. இவைகளெல்லாம் அது ஒரு டெவலப்மெண்ட். ஈக்குவை நம்ம செக் பண்ணலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. யோகாசனம் பண்ணுறதுக்கு முன்னால் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் இப்போ மேல்நாட்டினர்கள் வடநாட்டிலையும் நல்ல தீர்க்கமாக ஆராய்ச்சி செய்து வெளியிட்டிருக்கிறார்கள். மெதுவாக வந்துடுங்க, நீண்ட மூச்சு வாங்க. இப்பொழுது காலை சுருக்குங்கள், என் பக்கமாக திரும்புங்கள். அப்படியே திரும்புங்க. இப்பொழுது காலை விரியுங்கள். நல்ல விரிச்சா தான் காலை அப்படி வச்சுவா, ரைட். இப்பொழுது மீண்டும் வலது பக்கமாக பாடியை திருப்பி வலது முட்டலை வைங்க. நன்றாக கவனிக்க வேண்டும். பல்வேறு கோணங்களில் இந்த ஆசனம் செய்யப்படுகிறது. என் அருமை நேயர்களே, நீங்கள் வயது வித்தியாசம் இல்லாமல் இது சிறு குழந்தைகள் செய்கிறதே, இது சிறு குழந்தைகளுக்கே உரித்தானது என்று நீங்கள் கருதக்கூடாது. வயது ஆக ஆகத்தான் நமக்கு பல பிரச்சனைகள் வருகிறது. குறிப்பாக 40 வயதுக்கு மேல் பல பிரச்சனைகள் வந்து விடுகிறது. ஆகவே இப்பொழுதே சில பேர்களுக்கு ஹார்ட், சின்ன குழந்தைகளுக்கு ஹார்ட் பிரச்சனை என்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கெல்லாம்
இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த ஆசனங்களை நீங்கள் கற்பிக்க வேண்டும். காலமெல்லாம் மருந்து மாத்திரைகளை குழந்தைகளை சாப்பிட வைத்து நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் ஆகிவிடும். மெதுவாக எழுந்திருங்கள், நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். இப்போ லெஃப்ட் சைடு எழுங்க, லெஃப்ட் சைடு குடிங்க, 20 எண்ணுங்க. நெற்றி முட்டில் தொட வேண்டும், கால் விரித்த தலைமுட்டாசனம். மெதுவாக நேராக நிமிருங்கள், நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். அடுத்த பகுதிக்கு போகும் அப்படியே தோடு. சில பெண்களுக்கு உறுதலை மண்டியடி என்று சொல்வார்கள். அதுக்கு என்னதான் நம்ம மாத்திரைகளை கொடுத்தா கூட அது முழுமையாக நீக்காது, காலமெல்லாம் அவர்களை தொல்லைப்படுத்தும். இந்த ஆசனத்தை செய்தால் ஒரு வாரத்தில் 10 நாளிலே அந்த உறுதலை என் மண்டையடி பறந்து போவதையெல்லாம் நான் பார்க்கலாம். மெதுவாக நிமிருங்கள், மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். அடுத்த பக்கமாக திரும்புங்கள், போடுங்கள். இப்படி மாறி மாறி இடது பக்கம் வலது பக்கம் போடும் பொழுது நாடி நரம்புகளெல்லாம் இழக்கமாகி பிளட் சர்க்குலேஷன் எல்லா பகுதிகளுக்கும் சீராக சென்றடையும், எல்லா பகுதிகளும் சரியாக வேலை செய்யும். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், இந்த நாலு தான் மனிதர்களுக்கு மிக முக்கியமானது. ஜீரணக்கருவிகள், நுரையீரல், இருதயம், மூளை, புலன் உறுப்புகள், கண்ணு மூக்கு காது, இவைகள் சரியாக இயங்கினாலே மனிதன் 100 வயதை தாண்டி விடுவான். அதற்கு இது போன்ற ஆசனங்கள் தான் அவளுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். நேராக நிமிருங்கள், நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் வலது பக்கம் வாருங்கள். நெத்தி 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 தொடணும். ஒரு 20 எண்ணிக்கை மாறு பக்கம், இடது பக்கம், வலது பக்கம் பார்த்தாலே இந்த மூக்குத்துவாரம் திறந்துடும். அதிகப்படியான ஆக்சிஜனை எடுக்கக்கூடிய தன்மையெல்லாம் இந்த ஆசனத்துக்கு உண்டு. மெதுவாக நிமிருங்கள், மூச்சிழுங்கள். இந்த பக்கம் முட்டு திரும்பி. காலையில் பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு முன்னால் இந்த ஆசனத்தை செய்ய வைக்கணும். செய்துட்டால் பள்ளிக்கூடத்துக்கு போகலாம், அங்கே சுறுசுறுப்பாக இருப்பார்கள். அப்படியே வாத்தியார் சொல்வதெல்லாம் ஒரு தடவை சொன்னாலே அவர் கிரகித்துக் கொள்வார்கள். மெதுவாக நிமிருங்கள். இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக அமர்ந்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்யணும். கையை பின்னால் கட்டி கொண்டு முட்டை வலது பக்கம், வலது முட்டு ஒரு 20 எண்ணிக்கை அப்படியே இருக்கணும். காலை விரைப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும், காலை விரைப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். மெதுவாக நிமிருங்கள், நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை வலது காலை பண்ணுங்கள். மெதுவாக எழுந்திருங்கள், நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். அடுத்த கால் பக்கம் வாருங்கள். நேராக மெதுவாக நிமிருங்கள். இப்போ அப்படியே பின்பக்கமாக திரும்பணும், அப்படியே டேர்ன் பண்ண காலை அகலமாக விரித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது வலது கால் கையை பின்னால் கட்டி கொண்டு வலது கால் முட்டை தொட வேண்டும். குடுமானவரை முட்டை தூக்காமல் அழகாக செய்கிறார்கள். பெரியவர்கள், முதியவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த ஆசனம் எங்கே வரப்போகிறது என்று நினைப்பார்கள். ஆனால் அவர்களும் இந்த ஆசனத்தை அற்புதமாக செய்கிறார்கள். செய்தால் நிச்சயமாக அவர்களுக்கு ஏற்படக்கூடிய முதுமை காலத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் நீங்கிவிடும். நிறைய முதுமையாளர்கள் சிறுவர் மாதிரி நிறைய ஆசனங்கள் செய்யக்கூடாது. குறிப்பிட்ட ஆசனங்களை செய்து கொண்டு ஜபதவங்களை செய்து அவர்கள் கரையற வேண்டும். மெதுவாக எழுந்திருங்கள், நன்றாக மூச்சை இழுங்கள். இப்பொழுது மீண்டும் வலது காலை ட்ரை பண்ணுங்கள்.
மெதுவாக எழுந்திருங்கள், இந்த மூச்சு வாங்குங்கள். மீண்டும் இடதுகால், கால் விரித்து தலைமுட்டு ஆசனம் செய்வது சற்று கடினம். முயற்சி செய்தாலே முழு பலம் கிடைத்துவிடும். முதுகெலும்பு விரப்புத்தன்மையாலோ அல்லது உடல் கலம் அதிகமாகிப்பதாலோ ஆரம்பத்தில் செய்வதற்கு சற்று கடினமாக இருந்தாலும் கூட, நம்ம விடாமல் முயற்சியுடன் தொடர்ந்து இந்த ஆசனங்களை செய்தால் நமது உடலில் எந்த கடினமான ஆசனங்களையும் உடனடியாக செய்யக்கூடிய தன்மை வந்துவிடுகிறது. நம்ம வந்துட்டு நல்ல மூச்சு வாங்கணும். நேரே வந்து ஒரே கோட்டில் பத்மாசனத்தில் உட்காருங்க, நல்ல மூச்சு எடுக்கணும். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவர்கள் தான் இந்த எதிர்கால செல்வங்கள். அவர்கள் தான் இந்த நாட்டை ஆளப்போகிறார்கள். இவர்கள் ஜனாதிபதியை கூட வரலாம், ஐஏஎஸ் அதிகாரிகளாக வரலாம், பல்வேறு துறைகளில் அவர்கள் மேம்பாடு அடையலாம். ஆகவே அவர்களுடைய எதிர்காலத்தை நாம் நன்றாக சிறப்பாக வைத்துக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அதாவது 5வது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆகட்டும், அது 10வது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவி ஆகட்டும், அல்லது பல்வேறுபட்ட வயது உள்ளவர்கள் ஆகட்டும், நிச்சயமாக இதுபோன்ற ஆசனங்களை அவர்கள் செய்வார்கள். ஆனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்னும் பேற்றினை நிச்சயமாக அவர்கள் பெறுவார்கள் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம். உண்மையாவே செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப். ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்னா பல விஷயங்கள் தெரியும். சரி, யார் ஃபர்ஸ்ட் பிரைஸ்? சூப்பர் டான்சர்ஸ் ரெண்டு பேருமே.